ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். உங்க ஏஸ் கேஸ். இன்னைக்கு இந்த டாபிக்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜம் ஜம் வாட்டர்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தண்ணி மக்கால மட்டுமே கிடைக்கக்கூடிய வாட்டர்னு சொல்லலாம். ஸோ ஜம் ஜம் கிணறுனே அங்க ஒன்று இருக்கு. அந்த ஒரு இடத்துல இருந்து மட்டும் எப்படி இந்த ஒரு தண்ணி நிக்காம அப்போல இருந்து இப்போ வரையும் நான் ஸ்டாப்பா கிடைச்சிட்டு இருக்கு, இதோட ஆர்ஜின் என்ன, இதை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சில இஸ்லாமிக் டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணும் போதே இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதுக்கான ஆர்ஜின் என்ன கொஞ்சம் சொல்லுங்கன்னு. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஜம் ஜம் கிணறுக்கான ஆர்ஜினை நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு ஆர்ஜின் யாருக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் ப்ராஃபட் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இறைவன் அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி உங்களோட ஒய்ஃப் அண்ட் உங்களோட சன் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆள் இல்லாத உணவு தண்ணீர் கிடைக்காத ஒரு இடத்துல விட்டுருங்க, அதாவது டெசர்ட்ல வந்து விட்டுட்டு வந்துருங்க தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஓகே, நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மறு பேச்சு பேசாமல் ப்ராஃபட் இப்ராஹிம் அவரோட சன் அவங்களோட ஒய்ஃப் அவரோட சன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபட் தான், ஃபியூச்சரில் அவரும் ஒரு ப்ராஃபட்டாக வருவார். அவர் பேர் இஸ்மாயில். அவங்களோட ஒய்ஃப் ஹாஜிரா. இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டு கிளம்பும்போது அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன் எங்களை இங்கே விட்டுட்டு போறீங்க அப்படின்னும் போது, இறைவனோட உத்தரவா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்றாரு. சரி ஓகே, அப்போ அவர் எங்களை பார்த்துக்குவார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. போக போக குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து தாகம் அடிக்குது, பசிக்க ஆரம்பிக்குது. ஏதாவது உணவு ஏதாவது நீர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சஃபா மர்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மலைகள் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில். இதுக்கு இடையில தான் இவங்க வந்து இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மலையிலையும் வந்து மேலே ஏறி மேலே இறங்கியதாக இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை குழந்தையை விட்டுட்டு இவங்க போய் ஏதாவது உணவு தண்ணி ஏதாவது கிடைக்குமா, குழந்தைக்கு கொடுக்கலாம், குழந்தைக்கு மட்டுமாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 தடவை இந்த ரெண்டு மலையிலும் ஏறி ஏறி இறங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு நேரத்தில் ரெண்டு விதமா இந்த ஒரு ஆர்ஜினா சொல்றாங்க. ஒன்னு, அங்க விட்டுட்டு போயிருக்காங்களா குழந்தை இஸ்மாயில் ப்ராஃபட், அவர் வந்து பசியில பாலைவனத்துல வந்து அவரோட காலை வச்சு தட்டி தட்டி ஒரு குழியை உருவாக்குறாரு. குழியில இருந்து தண்ணி வருது, அந்த ஒரு தண்ணியை எடுத்து தன்னோட குழந்தைக்கும் கொடுத்துட்டு இவங்களும் குடிச்சிட்டு ஊத்த வந்து பாத்தீங்கன்னா ஜம்ஜம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜம்ஜம்னா போதும் போதும் அப்படின்னு அர்த்தமா, போதும் போதுன்ற அளவுக்கு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்ற அந்த ஒரு ஆனந்தத்துல வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒன்னு ஆர்ஜின். இதற்கு அடுத்து இன்னொன்னு இந்த ஒரு இடத்துல இன்னொன்னு சொல்றாங்க. சோ என்னன்னா, இந்த மாதிரி நீர் உணவை தேடி ஹாஜிரா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க குழந்தையை வச்சுட்டு. அந்த டைம்ல ஜிப்ரில் ஏஞ்சல் மூலமா தான் இந்த ஒரு ஜம்ஜம்கான ஊத்து கிடைச்சிருக்கு. அவர் தான் வந்து தோண்டி கொடுத்து நீர் கிடைக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆர்ஜின் இருக்கு. இப்படி ரெண்டு விதமான ஆர்ஜின்ஸ் இருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு. இப்போ அது நாள் போக போக அப்படியே ஒரு மிகப்பெரிய கிணறா மாறி இப்போ மொத்த சவுதிக்குமே அதுதான் முக்கியமான ஒரு வாட்டர் ரிசோர்ஸஸாகவே இருக்கு. எங்கிட்டு பார்த்தாலுமே பாலைவனம் தான், சுத்தி எங்கேயுமே தண்ணி கிடைக்கிறதுக்கான ஒரு வழி கூட கிடையாது. ஆனா அந்த காலத்துல இருந்து இப்போ வரையும் அங்கிருந்து மட்டும் தண்ணி நிக்காம வந்துகிட்டே இருக்கு. சவுதி அரேபியால எப்பேற்பட்ட வறட்சியா இருந்தாலும் இந்த ஜம்ஜம வச்சு மட்டுமே சுத்தி இருக்கக்கூடிய பலர் வந்து பொழைச்சுக்குவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஊத்து வந்து அதுல இருந்து இருக்கு. கிட்டத்தட்ட 31 மீட்டர் தான் அதோட ஆழம். ஒரு நாளைக்கு அதுல இருந்து கண்டிப்பா 2 லட்சம் லிட்டர் தண்ணியா அதை எடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. அந்த மொத்த சவுதி அரேபியாக்குமே அதுல இருந்து தான் வாட்டர் எடுத்து வாட்டர் சப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த உம்ரா டைம்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தண்ணியை அள்ளிட்டு அள்ளிட்டு போவாங்க. இருந்துமே இப்போ வரையும் தீராம அல்லல்ல குறையாம வந்துகிட்டே இருக்குன்றது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல, அறிவியல் ரீதியா வந்து பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய அறிஞர்களுக்கு கூட இது வந்து ஒரு புரியாத புதிர் விடைகள் சரியா கிடைக்கல. கிடைக்கக்கூடிய தண்ணி வந்து நல்ல தண்ணி, ரொம்ப ரொம்ப நல்ல தண்ணி. அதை அப்படியே எடுத்து அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க. பியூரிஃபையர் மூலமா பியூரிஃபை கூட பண்ணல, பியூரிஃபை பண்ணாம குடிச்சிட்டு இருக்காங்களே. இதன் மூலமா உடல் உபாதைகள் ஏதாவது வருமா? ஏன்னா பியூரிஃபையும் பண்ணாம குடிச்சிட்டு இருக்காங்க, எடுத்து அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க. இதன் மூலமா அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதை வருதான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இது ஒரு புனித நீரா பார்க்கப்படுது. இது வந்து உடல் உபாதையும் இல்ல, இதை எடுத்து எவ்வளவு நாள் வச்சதாலும் தண்ணி வந்து கெட்டும் போக மாட்டேங்குது இப்படின்னு சொல்லக்கூடிய பல ஆச்சரியமான விஷயங்கள் அதுல இருக்கின்ற காரணத்தினாலேயே அமேசிங்கான ஒரு விஷயமா பாக்குறாங்க சவுதியில இருக்கக்கூடிய மக்கள். சயின்டிஸ்டும் இதுக்கான விடையே தெரியாம அவங்களும் வந்து இதுல ஏதோ ஒன்னு இருக்கு, சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் அப்படின்னு
சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. பிகாஸ் இது வந்து சுத்தி டெசர்ட்ல இருக்கு, டெசர்ட்டை சுத்தி கடல் தான் இருக்கு. உப்பு தண்ணி வந்தாலும் வந்து சரி ஓகே கடல் மூலமா ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனா உப்பு தண்ணியும் கிடையாது, இது வந்து அப்படியே நல்ல தண்ணி. இதுல 1% கூட வந்து பாத்தீங்கன்னா உப்புல பியூர் வாட்டர், ஒரு ட்ரிங்கிங் ரிசோர்சபிள் வாட்டர் தான் அது வந்து, யார் வேணா எடுத்து குடிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்பயும் பல பேரை வந்து ஆச்சரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜம்ஜமோட ஆர்ஜின். இப்போ நீங்க சவுதிக்கு போனா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கிணற பார்க்கலாம். அது வந்து ஒரு சில மக்களால் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும், பட் இருந்தாலும் இன்னும் அங்கே அந்த கிணறு இருக்கு. பிரம்மாண்ட பைப்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. மொத்த சவுதி அரேபியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாட்டில போட்டு இங்கிருந்து தான் சப்ளை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தண்ணி சப்ளை நிக்காம போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஜம்ஜம் கிணறு, ஜம்ஜம் வாட்டருக்கான ஆர்ஜின். இப்படிதான் இது தோன்றி இப்ப வரையும் வந்திருக்கு. ஸோ ஓவராலா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நீங்க கேட்ட அந்த ஒரு டாபிக் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பாபாய், டேக் கேர் ஃப்ரம் A ஸ்கொயர்.